ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. பொங்கல் பண்டிகை ஏன் 4 நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறதுன்னு உங்களுக்கு தெரியுமாங்க? தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை தாங்க பொங்கல் பண்டிகை. இந்த பொங்கல் பண்டிகை இந்தியாவின் மற்ற பகுதிகளில் மகர சங்கராத்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறதுங்க. பொங்கல் பண்டிகையானது ஒரு அறுவடை திருவிழாகுங்க. இது 4 நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறதுங்க. இந்த பொங்கல் பண்டிகையை தமிழ்நாட்டில் தைப்பொங்கல் என்று அழைப்பார்கள்ங்க. பொங்கல் பண்டிகையானது பாரம்பரியம் மற்றும் பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு பண்டிகைங்க. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை 2023 ஜனவரி 15 கொண்டாடப்படுகிறதுங்க. போகி பண்டிகை, தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் மற்றும் காணப்பொங்கல் என 4 நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகை தாங்க நம்மளுடைய பொங்கல் பண்டிகை. பொங்கல் பண்டிகையின் ஒவ்வொரு நாளும் அதன் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளதுங்க. சரி, இந்த 4 நாட்களுமே எதனால கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம்ங்க. பொங்கல் பண்டிகையின் முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த போகி பண்டிகை மார்கழி மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாடப்படுகிறதுங்க. இந்நாளில் மக்கள் விவசாயத்திற்கு நல்ல விளைச்சல் நிலத்துடன் மழையையும் தந்த இந்திரனை வணங்குவார்கள்ங்க. இது தவிர ஆடி மாதத்தில் பயிரிட்ட அரிசியை மார்கழியின் கடைசி நாள் அன்று வீட்டிற்கு கொண்டு வருவார்கள். அதோடு இந்நாளில் மக்கள் வீட்டில் உள்ள தேவையில்லாத பொருட்களை எரித்து வீட்டை சுத்தம் செய்வார்கள். பொங்கல் பண்டிகையின் 2ஆம் நாள் தான் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறதுங்க. தைப்பொங்கலானது தை மாதத்தின் முதன் நாளில் கொண்டாடப்படும். இந்நாளில் மக்கள் அறுவடை செய்த புதிய பச்சரிசியில் பால் வெல்லம் சேர்த்து புதிய பானையில் பொங்கல் வைத்து விவசாயத்திற்கு உதய சூரியனுக்கு பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தி வழிபடுவாங்க. பொங்கல் பண்டிகையின் 3ஆவது நாள் கொண்டாடப்படுவது மாட்டுப்பொங்கல். இந்நாளில் விவசாயத்திற்கு உதவியாக இருந்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கால்நடைகளை அழகாக அலங்கரித்து கழுத்தில் மணிகளை கட்டி பொங்கல் வைத்து அவற்றுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள்ங்க. மேலும் திருக்குறள் மூலம் தமிழின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைத்ததால் இந்நாள் திருவள்ளுவர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறதுங்க. காணப்பொங்கல் பண்டிகையானது ஓய்வின்றி விவசாயம் செய்ததால் ஓய்விற்றுக்காகவும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடவும் இது கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோரின் வீட்டிற்கு செல்வது மற்றும் வீட்டு பெரியோரின் ஆசியை பெறுவது போன்றவற்றையும் மக்கள் மேற்கொள்வார்கள்ங்க. முக்கியமாக இந்த நாள் அன்று ஜல்லிக்கட்டு போன்ற தமிழர்களின் வீர விளையாட்டுகள்லாம் நடைபெறுங்க. இந்தமாரி சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, மறக்காமல் நம்மளுடைய ஏம் பிக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.